இந்தியா வியட்நாம் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் தொடர்ந்து வலுப்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வியட்நாம் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள பாமின் சென்னை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் வியட்நாம் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள பாமின் சென்னுடன் தொலைபேசியில் பிரதமர் உரையாடியதாகவும் அப்போது இரு தலைவர்களும் இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது என்று முடிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள பாமின் சென் வியட்நாமை திறமையாக வழிநடத்துவார் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்ததாகவும் அந்த செய்தி கூறுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து வலுப்பெறும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். வெளிப்படையான அமைதியான சட்டத்தின் அடிப்படையிலான இந்திய பெருங்கடல் பகுதி குறித்த தொலைநோக்கு பார்வையை இந்தியாவும் வியட்நாமும் பகிர்ந்து வருவதை பிரதமர் மோடி வரவேற்றதாகவும் அந்த செய்தி மேலும் தெரிவிக்கிறது. இதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, வளம் மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் இரு நாடுகளும் உரிய பங்களிப்பை அளிக்க முடியும் என்றும் பிரதமர் கூறியதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. கொரோனா இரண்டாவது அலையின் போது இந்தியாவிற்கு ஆதரவு வழங்கியதற்காக வியட்நாமிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் பெருந்தொற்றிற்கு எதிராக இரு நாடுகளிலும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஆலோசனைகள் மற்றும் ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்குவது என இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்ததாகவும் பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவிற்கு வருமாறு வியட்நாம் பிரதமருக்கு தமது உரையாடலின்போது பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.